بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد سورة الفاتحة ودي تفسير அதாடி படையில் இன்றைக்கு நம்மட 10வது செஷன். நேற்று நாங்கள் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் அந்த ஆயத் சம்பந்தமாக இய்யாக நஅபுது வச்சுட்டு சில விஷயங்கள் தஃப்சீர் அடிப்படையில் பேசணும். இன்றைக்கு வ இய்யாக நஸ்தயீன் அப்படின்ற யா அல்லாஹ் உனக்கிட்டே தான் நாங்கள் உதவி தேடுறோம். வி சீக் ஒன்லி யுவர் அசிஸ்டன்ஸ். அப்போ இன்னொரு விஷயம் ஒன்று இங்கே வருது. இது நாங்கள் அல்லாஹ்க்கு டெய்லி சொல்கிறோம். தொழுகையில் குறைஞ்சது 17 ஃபரல் ரக்காத்தில் யா அல்லாஹ் உன்னே வணங்குறோம், உனக்கிட்டே உதவி தேடுறோம். இப்போ அல்லாவை மட்டும் வணங்குறோம் அந்த விஷயம் சரி, அதை பற்றி நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். அல்லாவுடைய நல்லடியார்களை மதிக்கிறது அது ரெஸ்பெக்ட், வர்ஷிப் வேறு. ஆனால் உதவி விஷயத்தில் நாங்கள் டெய்லி அல்லாஹ்க்கு அடிக்கடி சொல்கிறோம், யா அல்லாஹ் உன்னே உனக்கிட்டே உதவி தேடுறோம். ஆனால் நாங்கள் பல காரியங்களில் நாங்கள் மக்கள்கிட்ட உதவி தேடுறோம். அப்போ இது நாங்கள் சொல்கிறது பொய்யா போயிருமா? நாங்கள் அல்லாஹ் தாலா கிட்ட சொல்கிறது உண்டு, ஆனால் செயல் எங்கடம் மற்றது. இப்போ இதுக்கு பதில் எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் தபாரக வ தஆலா தன் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறான். அவங்களுக்கு உதவி செய்கிற சக்தியும் அல்லாஹ்வே தான் கொடுத்துருக்கிறான். அப்போ நாங்கள் இப்படி நாங்கள் உதவி கேட்டு கொண்டு வந்தால் இது நாங்கள் ஷிர்கில் செய்கிறது. காரணம் அல்லாஹ் அப்பாயிண்ட் பண்ணவங்கக்கிட்ட அல்லாஹ் தாலா அவங்களுக்கு அந்தந்த கெப்பாசிட்டியில் உதவி செய்கிற சக்தியை கொடுத்துருக்குறான். அதை கொண்டு தான் நாங்கள் அவங்கக்கிட்ட உதவியை கேட்குறோம். அப்போ இது இன் ரியாலிட்டி அல்லாஹுடைய ஹெல்ப் தான் அல்லாஹ் தாலா ஒரு சபபாக வச்சிருக்கிறான். இப்போ இதுக்கு பல ஆதாரங்கள் குர்ஆன் ஷரீஃப்லையும் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு சினோர் விஷயம் ஒன்று தேவையாக இருந்தாலும் அந்த ஹதீஸ் அடிப்படையில், ஈவன் அ ஸ்மால் திங் லைக் அந்த ஷூ லேஸ் தேவையாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேளுங்க. ஆனால் இதே ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சையதுனா ரபீஆ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வுது செய்யத்துக்கு தண்ணி கொடுக்க போகல சொன்னாங்க. ஹதீஸில் வருது, சல் முஸ்லீம் ஷெரீஃபில் வர ஹதீஸ், ரபியா என்னுடைய சஹாபியே நீங்கள் வேண்டி ஒன்று கேளுங்க, என்னக்கிட்ட கேளுங்கன்னு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சினோர் விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட கேளுங்க என்று சொன்னார்களோ அதே அல்லாஹுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து, சஹாபியை விட தௌஹீத் தெரிஞ்சவங்க யார்? இப்போ ஹசரத் ரபியாவை பார்த்து சொல்கிறாங்க, சல் நீங்கள் கேளுங்க, அல்லாஹு அக்பர், வாட் எவர் யூ வாண்ட் யூ ஆஸ்க். இப்போ அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உள்ளவங்க, அப்போ அவங்க தௌஹீத் எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க? அவங்க அப்படி கேள்வி கேட்கலையா, ரசூல் அல்லாஹ் நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு, சினோர் விஷயம் இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு, இப்போ நீங்களே எங்களுக்கு சொல்கிறீங்க உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு என்று அப்படி கேள்வி கேட்கல. ஏன் அந்த சஹாபாக்களும் தெரிஞ்சு கொண்டிருந்தாங்க, அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொன்று தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த சஹாபியுடைய அகீதாவை பாருங்கள், இந்த முஸ்லீம் ஷெரீஃபில் வர ஹதீஸ். அவங்க அந்த துனியாவுடைய விஷயத்தை கேட்கல அந்த நேரம், யா ரசூல் அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்கு, அந்த காலத்தில் ஒட்டகம் பெரிய சொத்தாக இருந்துச்சு, எனக்கு ஒரு 100 ஒட்டகம் தேவையாக இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பேலஸ் ஒன்று தேவையாக இருக்கு, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவையாக இருக்கு, அது கேட்காம ஏன் சஹாபி தானே அவங்களுக்கு தெரியும் சொல்கிறவங்க யார், அதிகாரம் உள்ளவங்க தானே எனக்கு என்னக்கிட்ட சொல்கிறாங்க கேளுங்கன்னு. இப்போ அந்த அதிகாரம் உள்ளவங்கக்கிட்ட நான் கேட்டால் பெரிய வாஷி பெரிய சாமான் தான் கேட்க வேணும் என்று அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நான் ஸ்வர்கத்தில் உங்களையோட இருக்கிற பாக்கியத்தை கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், அஸ் அலுக்க உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், என்ன உங்களையோட ஸ்வர்கத்தில் இருக்க வேணும் என்று, ஜன்னால் உங்களோட இருக்க வேணும் என்று. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பதில் கொடுத்தாங்கள, ஏன் என்னுடைய சஹாபி இப்படி கேட்குறீங்க, நீங்கள் துனியாவுடைய விஷயத்தை கேளுங்கள், நான் அதை தந்து போடுறேனே, எந்த கெப்பாசிட்டி உள்ளது நான் தந்து போடுறேன். ஏன்னு கேட்டால் ஹதீஸில் வருது, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யாராவது கேட்கறதுக்கு வந்தால் அவங்க லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹுவை தவிர நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான வாயால் லா இல்லைன்னு வார்த்தை கேட்கல. இது அர்த்தம் யார் என்ன கேட்டாலும் அவங்க கொடுத்து போடுவாங்க. சுபஹானல்லாஹ். மற்றது குர்ஆன் ஷரீஃப் இருக்கு, வ அம்மஸ்ஸாஇல ஃபலா தன்ஹர், என்னுடைய ஹபீபே யாராவது உங்கள்கிட்ட கேட்க வந்தால் நீங்கள்
வானம் என்று சொல்ல வானம், நீங்கள் அவங்கள தட்டி போட வானம். அப்போ அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எந்த மாதிரி பவரை கொடுத்துருக்கிறான்னு நாங்கள் விளங்கி கொள்றோம். சரி, அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையே, சரி நீங்கள் துனியாவுடைய விஷயம் கேளுங்க, நான் என் பழக்கம் நான் வந்து யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, ஆனால் இதை நான் இப்படி கொடுக்குறது, நீங்கள் சொர்க்கத்தை கேட்குறீங்க அப்படி சொல்லலையே. அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ கைர தாலிக், என்னுடைய சஹாபி வேறு ஏதாவது தேவையா என்று கேட்குறாங்க. இது கொடுத்தாச்சு, வேற ஏதாவது தேவையா? வந்த சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இது போதும் என்று. அப்போ பார்த்தீங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்த அதிகாரம் எப்படி என்று கேட்டால், துன்யா மட்டும் இல்லை ஆஹிரத், ஆஹிரத்தில் ஜன்னா, அந்த ஜன்னத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இருக்கிற இடம், அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பேனியன்ஷிப் அண்ட் அவங்களோட இருக்கிற பாக்கியத்தை துனியாவில் வச்சுட்டே கொடுத்து போட்டாங்க தானே. ஏலான்னு சொல்லாமல், இல்லைன்னு சொல்லாமல், அவகைரதாலிக்கு வேறு ஏதாவது தேவையான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அதிகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கிறான். சரி, அப்போ இதில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொல்கிறதும் அதோட அர்த்தம் அல்லாஹ் கொடுத்த பவரை கொன்று தன். இன் ரியாலிட்டி அல்லாஹ் இஸ் த கிவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தரன். அதே போல் துனியாவுடைய விஷயத்தில் நாங்கள் பார்க்குறோம், யார் இருந்தாலும் எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் நாங்கள் அவரை அல்லாஹ் என்று நினச்சி போவையில்லையே. எங்களோட பேரண்ட்ஸ்மார்கள் கிட்ட நாங்கள் தேவையாக காசு கேட்குறோம், வேறு விஷயங்கள் கேட்குறோம், நாங்கள் உதவி கேட்குறோம் மக்கள்கிட்ட, அதுவும் அவங்கள அல்லாஹ் என்று நினச்சி போகிறது இல்லை. அல்லாஹ் தஆலா தன் ஒரு சபபாக வச்சிருக்கிறான், அந்த மாதிரி தான் நாங்கள் போகிறோம். சரி, இப்போ அல்லாஹ் தஆலா கிட்ட நாங்கள் டெய்லி சொல்கிறோமே, யா அல்லாஹ் உனக்கிட்டே தான் உதவி தேடுறோம். அப்போ யாராவது சொன்னால் அல்லாஹ்வை தவிர உதவி கேட்குறது இது ஷிர்க் என்று, தட் மீன் அவர் தொழுகையில் அல்லாஹ் கிட்ட சொல்கிற வார்த்தை தவறாக தான் அவர் சொல்கிறார். ஏன் அவர் கூட தொழுகைக்கு போகிற மக்கள்கிட்ட உதவி தேடுறார். இப்போ இதில் என்ன விளங்குது, எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறானோ அல்லாஹ் தாலா கொடுத்த சக்தியை கொண்டு தன், அவனுடைய குதிரத்தை கொண்டு தன் அல்லாஹ் தாலாட அடியான் அடியார்கள் உதவி பண்ணுறாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயம் வந்து கிளியர். இதே போல் சிலவங்க இப்படி கேட்கலாம், சரி நீங்கள் வந்து ஒரு துனியாவில் வாழ்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டால், சரி நீங்கள் வஃத் ஆன பிறகு நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட உதவி கேட்குறீங்க, இது ஷிர்க்காகுமே. அப்போ அதுக்கு பதில் என்னென்று கேட்டால், ஷிர்க் இருந்தால் அல்லாவுக்கு இணை வைக்கிறது. இப்போ யாரும் சொல்ல முடியுமா, சரி ஒருத்தர் உசுரோடு இருந்தால் நீங்கள் இணை வைக்கலாம், வஃத் ஆன பிறகு இணை வைக்கக்கூடாது, அப்படி பேசல தானே. ஷிர்க் இருந்தால் எப்பயும் ஷிர்க்கு தானே, இணை வைக்கிறது எப்பயுமே இணை வைக்கிறது. இப்படி சொல்லலாமா, சரி ஒருத்தர் உசுரோடு இருந்தால் அவரை வணங்கலாம், ஆனால் வஃத்து பிறகு வணங்கலாம். ஏன் வஃத்துக்கு பிறகு உதவி கேட்குறது ஷிர்க்காக இருந்தால் இதுவும் ஷிர்க்காகவே இருந்தால் உதவியிலையும் ஷிர்க்கை நீங்கள் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதில் என்ன விளங்குது, இது ஷிர்க்காக இருந்தால் ஈவன் சீக்கிங் அசிஸ்டன்ஸ் டியூரிங் த வேர்ல்டு லைஃப் ஹேஸ் டு பி ஷிர்க், இதுவும் ஷிர்க்காகத்தான் இருக்கணும் துனியாவில் உதவி கேட்குறது. அப்போ இது நாங்கள் எப்படி விளங்க வேணும் என்று கேட்டால், நல்லடியார்கள் எங்களுக்கு வஃத்துக்கு பிறகு உதவி செய்கிறது இருக்கு தனி, அது அவங்களோட ரூஹை கொண்டு உதவி செய்கிறாங்க. அவங்களும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்குறாங்க, ஐயா அல்லாஹ் என்னுடைய இந்த ஃபாலோவர் இந்த முஹிப் ஒத்தர் இப்படி ஒரு உதவியை கேட்குறான், யா அல்லாஹ் அவனுடைய ஹாஜத்தை நீ நிறைவேற்றி தருவாயாக. நாங்களும் யா கௌசல் ஆதம், யா கரீப் நவாஸ் யா ஹாஜா நாயகம் யா ரிஃபாய் நாயகம் என்று சொல்ல போக்கலை. ஒன்று அவங்கள அல்லாஹ் நினச்சி சொல்கிறது இல்லை, அல்லாவுடைய நல்லடியார்கள் நினச்சி தான் சொல்கிறோம். அப்படியே நாங்கள் எல்லாத்துக்கிட்ட அப்படி உதவி கேட்குறதா இருந்தால் நாங்கள் எதுக்கு அபூஜாவில் கூப்பிட்றதில்லை உதவிக்காக, எதுக்கு ஃபிரௌனை கூப்பிட்றது இல்லை? யார் அல்லாஹோட நெருக்கமாக இருக்கிறாங்களோ நல்லடியார்கள், அவங்கக்கிட்ட கேட்குற காரணமே அல்லாஹ் தாலா அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்துருக்கிறான். அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அல்லாஹ் தாலா கிட்ட கேட்குறாங்க யா அல்லாஹ் இவங்களுக்கு உதவி செய்வாங்க. இது உதாரணமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளும், அல்லாஹ் தாலா தன் ரிஸ்கை கொடுக்கிறான், மலை அல்லாஹ் தபாரக வ தஆலா தன் பேய வைக்கிறான், ஆனால் அதுக்காக மலக்குமார்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறான், ரிஸ்க்குக்காக அல்லாஹ் தாலா மலக்குமார்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறான். இப்போ ஐடா அர்த்தம் என்ன, அல்லாஹுக்கு கொடுக்க முடியாத சுட்டியாக மலக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா? இல்லை, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தாலா ஹிதமத் செய்யத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். சரி, இப்படி ஒரு கேள்வி வந்தால், சரி துனியாவில் உள்ள ஆட்கள் எங்களுக்கு விளங்குறாங்க, அவுளியாக்கள் விளங்குறாங்க இல்லையே, வஃத்துக்கு பிறகு துனியாவில் இருந்தால் விளங்கும், வஃத்துக்கு பிறகு விளங்காது, அப்போ அது ஷிர்க்ண்டு. அப்போ மலக்குமார்கள் கூட எங்களுக்கு விளங்குதா? இல்லையே. ஆனால் அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறானே, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்கிற சக்தியை கொடுத்திருக்கிறான். வஹுவல் காஹிரு ஃபவ்க இபாதிஹி வயுர்சிலு அலைக்கும் ஹஃபதஹ் வ இன் அலைக்கும் லஹாஃபிழீன் கிராமன் காதிபீன். அப்போ இந்த மாதிரி உதவி செய்கிற சக்தி அல்லாஹ் தாலா மலக்குமார்களுக்கு கொடுத்துருக்கிறான். அதே போல் ரிஸ்க்கு அல்லாஹ் தாலா மலக்குமார்கள் மூலமாக கொடுக்குறான். அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நல்லடியார்கள் அவங்க ஒரு துவா கேட்டு அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் தாலா அவங்களோட துவாவுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறான். அதே போல் சில அவுலியாக்கள் நபிமார்கள் அவர்களுக்கு எப்படி சக்தி என்று கேட்டால், அவங்க
அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை கொண்டு ரூஹானியத்தா வந்துட்டு கூட உதவி செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் அவங்களோட சக்தி எப்படி என்று கேட்டால், அவங்க அவங்களோட வஃபாத்துக்கு போகிறோம் அவங்களோட உடலோடு அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க. வஃபாத் டேஸ்ட் பண்ண போகிறோம், மௌத்தை டேஸ்ட் பண்ண போகிறோம், ஜிஸ்மோட ஹயாத்தாக இருக்கிறாங்க, நினைக்கிற இடத்துல அவங்க போவாங்க. இதே போல் பல சம்பவங்கள் இருக்கு. நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கசீதத்துல் புர்தா ஷெரீஃப், இமாம் பூசிரி ரதி அல்லாஹு தாலானு அவங்கள பற்றி சரித்திரத்தில் வருது, லட்சக்கணக்காக இல்லை கோடிக்கணக்கான மக்கள் கசீதா புர்தா ஷெரீஃப் ஓதிக்கொண்டு வராங்க. பல நூற்றாண்டுகளாகிட்டு இதுவரைக்கும் ஓதிக்கொண்டு வராங்க. இமாம் பூசிரி ரஹமத்துல்லாஹி அலைக்கு பேரலைஸ் ஆகிருந்துச்சு. அவங்க இந்த கசீதாவை கோர்வை செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புர்தா, இப்போ புர்தா என்ற எதுக்கு பேர் வைக்கப்பட்டுச்சு, அவங்க பேரலைஸாக இருந்தாங்க. இந்த கசீதா எல்லாம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்துட்டு அவங்களோட உடலில் கையை வச்சாங்க, ஒரு சாதர் அப்படிந்த ஒரு ஷாலை கொடுத்தாங்க, ஒரு போர்வையை கொடுத்தாங்க. அதுக்குத்தான் புர்தாண்டு அரபில் சொல்கிறது. அவங்க காலையில் எலும்பி பார்க்க போக்கல சுபஹான் அல்லாஹ், உடம்பும் சுகமாகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கொடுத்த அந்த ஷால் அந்த போர்வை அவங்கக்கிட்ட அங்கே இருக்கி பார்த்தீங்களா, இது உதவி. இதே போல் பல சம்பவங்கள் நாங்கள் எடுத்து காட்டலாம். இதில் சஹாபாக்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு அப்புறம் உதவி கேட்டாங்க. ஹதீஸில் வருது, மழை இல்லாத நேரத்தில் ட்ராட் உள்ள காலத்தில் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் போவாங்க. இஸ்தஸ்கி லி உம்மத்திக யா ரசூலல்லாஹ் ஃபஇன்னஹும் கத் ஹலகூ. யா ரசூலல்லாஹ், அவங்களோட உம்மத் அழிஞ்சு கொண்டு இருக்குது யா ரசூலல்லாஹ், மலைக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு சஹாபி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே கேட்குறாங்க. அல்லது தாபி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே கேட்குறாங்க. பல சம்பவங்கள் அப்படி இருக்கி. அப்போ அவங்களுக்கு தௌஹீதை பற்றி தெரியாமல் இருந்துச்சா? இதே போல் கஹத் நேரம், ட்ராட்டுடைய நேரம், சஹாபாக்கள் செய்த ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு தாலான்ஹா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, உம்முல் முக்மினீனே ரதி அல்லாஹு தாலான்ஹா, இப்படி கஷ்டமாக இருக்கிறமேண்டு. இப்போ உம்முல் முக்மினீன் செய்த ஆயிஷா சித்திகா என்ன சொல்கிறாங்க, மிஷ்காத் ஷெரீஃபில் வார ஹதீஸ், பாபுல் கராமாத், கராமாத்துடைய பாபில் வார ஹதீஸ், செய்த ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு தாலான்ஹா சொல்கிறாங்க, நீங்கள் உங்ரு இலா கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதோ பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதா ஷெரீஃப், ரௌதா ஷெரீஃப்க்கு மேலே உள்ள அந்த ரூஃபில் ஒரு ஓட்டை உண்டு செய்கின்றது, ஒரு ஹோல் உண்டு செய்யுங்க, ஸோ தட் வானத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதா ஷெரீஃப்க்கு இடையில் ஒரு திரை இருக்காமல் இருக்கிற மாதிரி. அந்த நேரம் சஹாபாக்கள் சையத் ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு தாலான்ஹா சொன்ன மாதிரி செஞ்சாங்க. ரிவாயத்தில் வருது, மழை நல்லாவே பேஞ்சிச்சுண்டு. அப்போ அவங்களுக்கு தௌஹீத் தெரியாமல் இருந்துச்சா? இதில் என்ன விளங்குது, நபிமார்களுடைய சக்தி எப்படி என்று கேட்டால், அவங்க ரூஹானியத்தாவும் உதவி செய்வாங்க, அவங்களோட உடலோடும் அவங்க உதவி செய்வாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் தாலா சக்தியை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா இல்லை, உம்முல் முஃமினீன் சையிதா உம்மே சல்மா ரதி அல்லாஹு தாலான்ஹா சஹாபி தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வைஃப், சஹாபியா தானே, அவங்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுடி இருந்துச்சு. ஹதீஸில் வருது, எடுத்து பாருங்கள் முஸ்லீம் ஷெரீஃப் புகாரி ஷெரீஃப் பார்த்தா தானே எங்களுக்கு விளங்கும். யாருக்காவது சோம் இல்லாமல் இருந்தால் சையிதா உம்மே சல்மா ரதி அல்லாஹு தாலான்ஹா கிட்ட வருவாங்க, அந்த நோயாளியை கொண்டாந்து வருவாங்க, இவருக்கு சோம் இல்லைண்டு. சையிதா உம்மே சல்மா ரதி அல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க, அவங்கக்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுடி இருந்துச்சு, அவங்க அந்த திருமுடியை எடுத்து வந்து ஒரு கோப்பை தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுடியை டிப் பண்ணுவாங்க. டிப் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஹதீஸில் வருது, அந்த திருமுடி பட்ட தண்ணீரை குடித்த பிறகு ஷிஃபா கிடைச்சிருக்கேண்டு. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் தௌஹீத் தெரியாமவா இருந்தாங்க, நல்லா தெரிஞ்சது, எங்களை விட அதிகமாக தெரிஞ்சிருந்தாங்க. இப்போ ஐயா கனஸ்தைன் யா அல்லாஹ், உனக்கிட்டே உதவி கேட்குற மாதிரி அர்த்தம், யா அல்லாஹ், யார் யாருக்கு நீ சக்தியை கொடுத்திருக்கிறாயோ அவங்கள்ட அவங்கக்கிட்ட நாங்கள் உன்னுடைய கட்டளை கொண்டு, உன்னுடைய தௌஃபீக்கை கொண்டு, உன்னுடைய குதிரத்தை கொண்டு நான் அவங்கக்கிட்ட உதவி கேட்குறோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமாக இன்னும் சில விஷயங்கள் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பேசுவோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.